ஒன்னும் தெரியாது, அரசியலும் தெரியாது, சமுதாயமும் தெரியாது, இந்தியா என்ற நாடு எப்படிப்பட்ட நாடு என்றும் தெரியாது. அவர்களுக்கு பொது அறிவு என்பதே பெரிய பூஜ்யம். பாஜகவிலோ அல்லது பாஜக ஆதரவுலோ இருக்கிற கட்சிகளிலோ இருப்பவர்கள் தவறு செய்தால் அவர்களை கைது செய்ய மாட்டார்கள், அவர்களை பற்றி கவலைப்படவே மாட்டார்கள். ஆனால் எதிர்கட்சி தலைவர்களோ எதிர்கட்சியிலே யாராக இருந்தாலும் அவர்கள் குற்றச்சாட்டப்பட்டதாக ஒரு புகார் வந்தாலே அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பார்கள். இதைத்தான் நாம் நான்கு ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாஜகவின் அழுத்தத்தின் காரணமாக அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற அவர்களுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட நிறுவனங்களை கொடுத்த அழுத்தத்தை உச்சநீதிமன்றம் புறந்தள்ளி இருக்கிறது என்பது இது. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்கள் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு தலைவர் திரு டி கே சிலங்கோன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். 471 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு பிணைய இதாக வெளில வந்திருக்காரு, எப்படி சார் பார்க்குறீங்க? உச்சநீதிமன்றம் பலமுறை இந்த வழக்கை மீண்டும் மீண்டும் அவர்கள் உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பினார்கள். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கவில்லை. பொதுவாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் ஜாமீன் என்பது அவர்களுக்கான உரிமையாக பார்க்கப்படுகிறது. காரணம், இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்றால் அவர் சிறையில் இருந்த காலம் என்பது தேவையற்ற தண்டனை காலமாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினாலே தான் அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உச்சநீதிமன்றமே கையில் எடுத்துக்கொண்டு இந்த ஜாமீன் வழங்கியிருப்பது என்பது உச்சநீதிமன்றம் முறையாக செயல்பட்டு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. பாஜகவின் அழுத்தத்தின் காரணமாக அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற அவர்களுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட நிறுவனங்களை கொடுத்த அழுத்தத்தை உச்சநீதிமன்றம் புறந்தள்ளி இருக்கிறது என்பது இது. எதுக்கு சார் இவ்வளோ காலதாமதம் நினைக்கிறீங்க? பழிவாங்க வேண்டும், எதிர்கட்சிகளை பழிவாங்க வேண்டும். அவர்கள் யார் யாரை கைது செய்தார்கள் என்று பார்த்தால் பாஜகவிலோ அல்லது பாஜக ஆதரவுலோ இருக்கிற கட்சிகளிலோ இருப்பவர்கள் தவறு செய்தால் அவர்களை கைது செய்ய மாட்டார்கள், அவர்களை பற்றி கவலைப்படவே மாட்டார்கள். ஆனால் எதிர்கட்சி தலைவர்களோ எதிர்கட்சியிலே யாராக இருந்தாலும் அவர்கள் குற்றச்சாட்டப்பட்டதாக ஒரு புகார் வந்தாலே அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பார்கள். இதைத்தான் நாம் நான்கு ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இது உறுதி சொல்லியிருக்கிறார், ராகுல் காந்தியே சொல்லியிருக்கிறாரு, பாஜக என்பது ஒரு வாஷிங் மிஷின் என்று சொல்லியிருக்கிறார். இதைத்தான் அவர்கள் செய்து வருகிறார்கள். தங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட அமலாக்கத்துறை, சிபிஐ போன்றவற்றை மிக மிக தவறாக தங்களுடைய சுய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துவதில் பாஜக உலகத்தில் எந்த அரசியல் கட்சியும் மிஞ்சிவிட்டது என்று சொல்லலாம். பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்சியில் இருக்கிறனால தான் இவ்வளோ காலதாமதம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஆட்சியில் இருக்கிறதுனால தான் காலதாமதம். ஆமாம், திமுக வந்து ஆட்சியில் இருக்குது அதனால தான் இவ்வளோ காலதாமதம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அப்போ இவர் என்ன ஆட்சியில் இல்லையா கேஜ்ரிவால், அவருக்கு அவங்க என்ன எங்கே என்ன பேசணுமோ அது அவங்களுக்கு. இந்த பாஜகவினர் பேச்சை நீங்கள் கேட்காதீர்கள், இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அரசியலும் தெரியாது, சமுதாயமும் தெரியாது, இந்தியா என்ற நாடு எப்படிப்பட்ட நாடு என்றும் தெரியாது. அவர்களுக்கு பொது அறிவு என்பதே பெரிய பூஜ்யம். அவர்களுக்கு எது வசதியோ அதை பேசுவார்களே தவிர எது நீதியோ, எது நியாயமோ, எது அறிவியல் பூர்வமாக சரியோ அதை பேசவே மாட்டார். அதிமுக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து பெரிய கொண்டாடம் நினைக்காதீங்க, ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய தம்பி எங்கே போனார், அதை பற்றி பேச முடியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. இந்த வழக்கில் இவரை பற்றி பேசுகிறோம், அவ்வளோதான். இப்போ இவ்வளோ காலதாமதத்துக்கான என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? வேண்டுமென்றே அமலாக்கத்துறை திட்டமிட்டு நீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் பல்வேறு பொய்யான காரணங்களை சொல்லி இந்த பெயில் வழங்குவதை தடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது உச்சநீதிமன்றம் அதை எடுத்துக்கொண்டு பெயில் வழங்கி செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக தொடர்வார் எப்படி? அது தலைவர் தலைவர் இருக்க வேண்டிய முடிவு. நன்றி சார். ஓகே. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.